بسم الله الرحمن الرحيم. அடுத்து ஒரு சகோதரர், பறவைகளை செல்ல பிராணிகளாக வீட்டில் வளர்க்கலாமா என்று கேட்டிருக்கின்றார். பறவைகளை செல்ல பிராணிகளாக வீட்டில் வளர்க்கலாம், தவறில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவையே ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிற்கு போகின்றார். ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் கைரூலா தூங்குவதற்கு செல்வார். அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தம்பி சிறிய பையன், அவர் மிகவும் சோகமாக அமர்ந்திருக்கின்றார். அவருடைய தலையிலே கையை வைத்து கேட்கின்றார், யா உமைர், மா ஃபால் நுகை, உமைரே, நீர் வளர்த்து கொண்டிருந்த அந்த சிறிய சிட்டுக்குருவி, நுகை, சிறிய சிட்டுக்குருவி என்னவானது? அவர் அந்த கவலையில் தான் உட்கார்ந்திருந்தார். அது இறந்து விட்டது. அது இறந்த பிரிவை தாங்க முடியாமல் கவலையிலே உட்கார்ந்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையிலிருந்து ஃபுகஹாக்கள் சொல்லுகின்றார்கள், பறவைகளை வீட்டிலே செல்ல பிராணிகளாக வளர்க்கலாம், தடை ஏதும் கிடையாது. அதற்கு சரிய தடை சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும், எந்த பறவைகளை நாம் வீட்டில் வளர்க்கலாம், எவைகளை வளர்க்க வேண்டாம். சில பறவைகள் காட்டில் சுற்றித் திரிவது அதற்கு ஆனந்தமாக இருக்கலாம், அவைகளை விட்டு விடுவது சிறந்தது. சில பறவைகள் உங்களோடு பிரியமாக இருக்கலாம், அவைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். இது நம்முடைய நிலையை பொறுத்ததை தவிர, இதை வளர்க்க வேண்டும், இதை வளர்க்க கூடாது என்று பிரித்து சொல்ல முடியாது.